ரொம்ப நாள் கழிச்சு மக்கள் எல்லாருமே இப்பதான் சகஜமா எல்லாருமே ஒன்னா வாழ்ற இந்த சமயத்துலதான் திருப்பியும் கொரோனா அதிகரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி லாக்டவுன் போட போறதா அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்கள பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா வாங்க பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கலாம். இப்ப கொரோனா இருக்கா இல்லையானா? படிச்சவங்க சொல்றது இருக்கு, படிக்காதவங்க சொல்றது இல்லை. எப்படி சொல்றீங்க இல்லைன்னு? இப்ப படிச்சவங்க சொல்றாங்கன்னா அதை அறிவுபூர்வமா விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அதுதான் உண்மை. எங்களை மாதிரி படிக்காத தகுதி குறுக்கீங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க. ஒரு சிலர் கேட்காம மண்டகரமா ஆடிட்டு போறதே இருக்குது. கொரோனா இருக்கா இல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதான் இந்த சளி இருமல் கை கால வாய்ச்சல் அந்த வயிற்றுப்போக்கு அது அப்போ வந்து பெரிய ஃப்ளூ ஜுரம் அந்த ஜுரம்ன்றாங்க. இப்போ அதுக்கு வந்து பேர் மாற்றிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு போனாக்கா அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் குணமாகுது, அதனால அது கொரோனான்றாங்க. ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு நினைக்கிறீங்களா? தராங்க. நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் வந்துருக்குறாங்க, போயிருக்கிறாங்க. அஞ்சு நாள் சும்மா உட்கார வச்சு தானே அனுப்புகிறாங்க? அப்படிலாம் இல்லை, இப்போ அனுப்புகிறாங்க. நல்லா தான் எடுத்து போகிறாங்க. கூட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. உடனே திருப்பியும் வந்து லாக்டவுன் போகிறதா வந்து எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்கல்ல, அப்படி வந்து அங்கே நிலம்னா இதை விட மோசமாக தெருவில் உட்காந்திங்கன்னா ஐயா அம்மான்னு தான். இங்கே உட்காரத்தை விட தெருவில் உட்காந்துருவோம். சரி ஓகே, இப்போ வீட்டில் இருந்தால் கொரோனா வருது, இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்க படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன் கொரோனா வர மாட்டேங்குது? அது அவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? யோசிக்கல. அதான் அதுதான் சொல்றது, எப்பவுமே வந்து பூச்சி பூச்சின்னு இருந்தால் அதுக்கு வந்து 1800 நோவு வரும். இப்போ குறிகார குழந்தைங்களுக்குலாம் வந்து பிச்சை எடுக்கிற குழந்தைங்களாம் நோய் வராது. பணக்கார வீட்டு குழந்தைங்க நம்மள போய் நடுத்தர மக்களுக்கு தான் நோய் வரும். தோணலன்னாலும் தோணலாம், நம்ம வந்து அதுக்குன்னு அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வயிற்று வலியும் பல் வலியும் வந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது கொரோனான்றது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், என்னப்பா வயிற்று வலியா, இதனால தான் வயிற்று வலி வருது அப்படின்னு அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு சோடா குடிப்போம், சரியா போயிடும். நாம கட்டி போடுவோம், அது அப்பத்தி வைத்தியம். இப்போ என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து அது இது ஒரு பூச்சி இருக்கு கட்டி கிளம்புது அப்படின்னு பல விதமான இதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்ல. இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, பொருளி கலப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்காக பொருளை கலப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு போன வருஷம் இருந்தது, இப்போ சும்மா இதனால கலப்புறாங்கன்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருந்தது. இங்கே தான் இறந்து போயிட்டாங்க. இறக்கணும்னு யார் சொன்னது? எல்லாமே வந்து ஒரு பேஷண்ட், சுகர் பேஷண்ட். அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறா, இப்போ சாகக்கூடாதா? சரிங்களா, இப்போ சொல்ல முடியுமா? அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருக்குன்னு நான் நம்பிக்கை படுறேன். ஆ, கண்டிப்பாக. எதை வச்சு இருக்குன்றீங்க? ஏன்னா நாட்டு நடப்பு பற்றி நம்ம சொல்ல முடியும். சரி, எத்தனை பேர் பேசுகிறாங்க, நான் கடையில் இருக்கேன், அது எத்தனை பேரை சொல்கிறாங்க இருக்குது, எங்கள் வீட்லேயே வந்துக்குது. இந்த மேலே இந்த தாமரத்துக்கு அண்ணா இருக்குது பார்த்தியா, அங்கே லேடிக்கு 6 பேருக்கு வந்து தான் இது. அது நம்ம அந்த வெளியூர்ல வெளிநாடு தெரியல எனக்கு அது பேர். அதுலேருந்து அமுச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேசுகிறாங்க, சொல்ல முடியல. பேசுகிறாங்க, கண்டிப்பாக வருது. நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதே வருதுன்றாங்க. நாங்களாம் பொழைக்கிறது எப்படி? ஆ, சொல்லுங்கள். போட்டா எங்க தராங்க? எதுவுமே தர மாட்டேறாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப தராங்க 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும்? இப்ப வாடகை இருக்கிறோம், கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணா 1000 ரூபாய் பண்ண முடியுமா? ப்ரோ, கொரோனாங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம என்ன தெரியற முடியும் அது கொரோனாங்கிறது நமக்கு தெரியல. எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த வைரஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அது நம்ம அதிகமாக ஆகணும் தான் கொரோனா, இல்லை ஏதாவது ஒரு வைரஸ் பேர் ஏதாவது வைக்கிறதுக்கோசம் கொரோனான்னு வச்சிருக்காங்க, அது நமக்கு தெரியல. கொரோனான்னு ஒன்றும் இல்லை பாய், நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அது வரக்கூடிய வைரஸ் வந்து தாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. மற்ற எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் அதாவது வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதிர்ப்பு சத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ தான் சொல்கிறாங்க, சுடு தண்ணி குடிங்க, எல்லாமே கொரோனா வந்து வாயில் இருக்கும், கொஞ்சம் குடித்தவொடனே எல்லாம் வயிற்றில் இறங்கி போயிடும் அப்படிங்கிறமே. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துட்டு எங்கள் இம்யூனிட்டி பவரே இல்லையே, கெமிக்கல் எல்லாம் எந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதே இல்லையே. எங்கேஜி ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து தக்காளி தோப்புக்குள்ளே போனோமா அந்த ஸ்மெல் அடிக்கும், தக்காளி ஸ்மெல் அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி தோப்பே காணும்ஜி, எங்கேஜி இருக்குது? விவசாயம் ஏதாச்சும் பண்ணுறாங்களா? எல்லா கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கெமிக்கல் இல்லாத ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோமா? நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள், க்வெஷ்சன் மார்க் மட்டும்தான். கிளியராக சொன்னுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் தேக்கிற பல்லு நம்ம பேஸ்ட்டு விளக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டில் வந்து நைட்டில் சாப்பிட்டு தூங்குற முடியும் ஃபுல்லாக கெமிக்கல். கெமிக்கல் இல்லாத ஃபுட்டு நம்ம எடுக்கிறதே இல்லை. எல்லா கெமிக்கலும் நம்ம வயிற்றுல போனால் எல்லா வைரஸும் தான் வரும். கொரோனா என்ன, அரோனா, எல்லாம் புதுசு புதுசாக ஒரு வைரஸ் வரும், வராமலாம் போகாது. சரிங்களா,
ஜீ நம்ம ஆளுங்கன்னா வந்து கஷ்டப்படுறவங்க ஜி வெயிலையும் மழையும் கஷ்டப்படுறோம் தான் ஜி தமிழ புரியுதுங்களா தமிழர் வெயில மழையில கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டுக்கார என்ன பண்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாண்ட்விச் பிஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஏசி ரூம்லயே இருக்கிறாங்க அதனால வெயில் தெரியல பச்சை பச்சையா சாப்பிடுறது பச்சை பச்சையா நோய் வருது ஜி தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இல்லைன்னா சொல்லல எல்லா மக்களுக்கும் நானும் தான் கொரோனா லாக்டவுன் நானும் தமிழன் தான் நானும் இங்கே தான் இருக்கேன் எனக்கு இன்னும் வந்துட்டு தடுப்பூசி கொடுக்கலையே என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே தடுப்பூசி வந்துருச்சா ஓகே ஃபைன் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாத்துக்குமே தந்துடுறாங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1000 பேருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு 2-3 பேருக்கு வந்து ஃபீவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜி நான் என்ன சொல்கிறேன்னா தடுப்பூசி போடுங்க போடாமல் போங்க சாப்பிட்ற ஃபுட்டு நல்லபடியாக சாப்பிடுங்க தயவு செஞ்சு விவசாயிக்கு கொஞ்சம் வழி கொடுங்க அதான் நல்லாயிருக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நேற்றுக்கே தாம்பரத்தில் 3 பேருக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு அறிகுறியெல்லாம் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை இது புரளியா இல்லை உண்மையானு தெரியல உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையா நோ என்ன கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் ப்ரோ சொல்வேண்ணா இது ஆக்சுவலாக ஒரு 5G நான் பிளான் தான் இது எல்லாமே ரேடியேஷன் ப்ராசஸ் தான் எல்லாமே ஸோ இப்போது இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்துட்டுருக்கு யார் யார் இப்போ செத்தவங்க எல்லாமே வந்து ஒரு பாடி அந்த பாடி வந்து பரிசோதனை பண்ணுறாங்க இட்டாலியில் ஸோ அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்குது பட் ஆனால் இது வந்து சாதாரண ஒரு ஃபீவர் மாதிரி தான் புரியுதுங்களா பட் ஆனால் இது 90% பார்த்தீங்கன்னா 92-95% இது 5G ரேடியேஷன் அலைகள் தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம நெட் ஸ்பீட் வேணும்ன்றோம் பார்த்தீங்களா அது வந்து அது கொண்டு வரதுக்கான மாஸ்டர் பிளான் தான் போயிட்டு இருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் அண்டர் பேக்ரவுண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இது கொரோனான்னு சொல்ல முடியாது இருக்கு பட் வந்து அது வந்து அவ்வளோ உயிர் கொள்ற மாதிரிலாம் இந்த 1 வருஷத்துல அவ்வளோ கேஸ் பிடிச்சிருக்காங்களே கொரோனான்னு சொல்லி 1 வருஷத்துல ஒரு கேஸ் இவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றீங்களா ஒரு நாள் பர் ஹெட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு எல்லாமே ஒரு டிராபேக் கேஷ்பேக் தான் சம்பாதிக்கிறது ஈஸியான வழி இருக்கும் ஃபஸ்ட் வேவில் பார்த்தீங்கன்னா கம்மி ரேடியேஷனாக இருக்கும் செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமான ரேடியேஷன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அது அந்த ரேடியேஷன் கிட்ட தடுப்பூசி தான் இது நினைக்கிறீங்களா ரேடியேஷன் தடுப்பூசி கிடையாது இது இது வந்து சாதாரண அந்த இப்போ வைரஸ்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வைரஸ் இருக்குண்ணா இல்லை சுத்தமாகவே இல்லைன்னு ஆனால் வந்து இந்த இந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக சாதாரண இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம ஊரில் இல்லைன்னா சொல்ல முடியாது ஜி நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதாரண இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாதுகாப்பாக வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் டெய்லி குளிக்கிறோம் சுத்தமாக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் தூங்குறவங்க சானிடைசர்லாம் கிடையாது ஒரு சுத்தம் குத்தம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஏன் கொரோனா வரல வராது அவங்களும் அவங்க தான் உண்மையாக சொல்லுவாங்க அவங்க தான் சேஃபாக இருக்காங்க இந்த சானிடைசரு அந்த சோப்பு நம்ம சுத்தமாக இருக்கோன்ற பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நம்ம தான் நோய் வர வச்சுக்கிறோம்